மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ கற்குவேல் ஐயனாராலயம் புதுவலச. இந்த கோவில் வந்து பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 தலைமுறையாக இந்த கோவிலில் வந்து வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. வாழையடி வாழையாக சின்ன சின்ன இடங்களில் இருந்த கோயில்கள் இப்போ வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பெரும் முயற்சியால் ஒரு பெரிய கோவிலாக நம்ம புதுவலச ஊருக்குள்ளேயே ரொம்ப அழகாக கெட்டப்பட்டு இன்னைக்கு அந்த கும்பாபிஷேகம் போய்கிட்டு இருக்கு. ஸோ கும்பாபிஷேகத்தோட யாகசாலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த கும்ப தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த யாகசாலைகளில் வேலைகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இதுக்குன்னே ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த தட்டிலுக்கு மேலே யாகசாலையில் வளர்க்கப்பட்ட அந்த புகைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பக்தி மிகுந்ததாகவே இருக்குது. ஊரில் உள்ள ஆன்றோர்கள் சான்றோர்கள் அறிஞர்கள் அப்படின்னு நிறைய பேர் பக்தி மயத்தோடு கூடியிருக்கிற அந்த காணொலியை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஒரு 500 பேருக்கு மேலே ஒன்றா கூடிய ஆண்கள் பெண்கள் தாய்மார்கள் எல்லாருமே அந்த மாரியம்மன் தாயோட அந்த அருளை வாங்கி வணங்கி இருக்கிறதுக்காக அந்த கும்பாபிஷேகத்தை காத்துக்கிட்டு இருக்க நிகழ்வு. ஸோ இந்த நேரத்தில் முதல் முறையாக நம்மளுடைய அந்த மாரியம்மனுக்கு பக்கத்தில் உள்ள அந்த மேலதாளங்களோட வைக்க வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சு அந்த இடத்துல யாகசாலைகள் வளர்த்து அந்த கும்பங்களுக்கு ஒரு பக்தி விருந்தல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட மக்கள் இந்த முத்துக்கண்ண நாடார் பங்காளிகள் சொல்கிறவங்க ஆதி காலத்தில் 6 தலைமுறைக்கு முன்னாடியே ஆண் வாரிசுகள் பெண் வாரிசுகள் அப்படின்னு நிறைய பேர் இந்த ஊரை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. வெளியூருக்கே போயிருந்தாலும் இது நம்ம அடையாளம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு கோயில்கள் எழுப்பப்பட்டது தான் நம்மளுடைய அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கற்குவேல் ஐயனார் ஆலயம். இந்த கோயிலில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த சாமிகளோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 21 தேவதைகளுக்குமே இங்கே பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு கும்பாபிஷேகம் ரொம்ப அழகாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. நேரம் ஆக ஆக அதிகமான மக்கள் வந்து கூட்டம் கூடி அந்த மாரியம்மனோட அருளை பெறதுக்கு நிறைய பேர் நீண்ட ஒரு கூட்டத்தில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த யாகசாலைகள் முடிஞ்சு இதுக்கு மேலே போகிற எல்லாருக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு இடத்துல தண்ணி ஊற்றுற அந்த கும்பாபிஷேக நிகழ்வுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் மெதுமெதுவாக அரங்கேறிட்டே இருக்கு. அடுத்த ஊற்றப்படுற புனித நீரை நம்மளுடைய அர்ச்சகர்கள் எடுத்துகிட்டு போகும்போது கூடவே காப்பு கட்டினவங்க இவங்க தான் கூட போவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளுடைய கோயிலை சுற்றி கருடர் வளம் வந்ததை எல்லாருமே பார்த்தாங்க. அதாவது நம்ம மேலே கலச தண்ணீர் கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே முதல் முதலாக ஒரு கருடர் வந்துட்டு போயிருந்தார். தாய்மார்களோட கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வந்துச்சு. அதற்கு ஏற்ற மாதிரியே ஆண்களுமே நிறைய பேர் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அர்ச்சகர் அவங்களோட முத்துமாரியம்மனுக்கு ஊற்றப்படுற அந்த புனித கலச நீரை அர்ச்சகருடைய தலையில் சுமந்திருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீ கருக்குவேல் ஐயனார் அவங்களுடைய கலசத்துக்கு மேலே ஊற்றப்படுற அந்த புனித தண்ணூரை வாங்குறதுக்கு இன்னொருத்தவங்க ஆயத்தமாகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த புனித கலச நீர் கொண்டு போகும்போது அதுக்கு கொடை பிடிச்சிட்டு அதுக்கு கூட பரிவாரங்களோடு சேர்ந்து போகும்போது பக்தி பரவசத்தில் நம்ம சொல்ல முடியும். அப்பேற்பட்டு கேட்கும் போதே உடம்பு ஃபுல்லாக புல்லரிக்கப்படுற ஒரு நிகழ்வை தான் இந்த ஒரு காணொலியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கொடை பிடிச்சிட்டு நம்மளுடைய யாகசாலையை சுற்றி கோயிலை சுற்றி அவங்க மேலே வந்து நம்மளுடைய மாரியம்மன் கோயிலோட முன்புற முகப்பில் வந்து அந்த தேங்காய்கள் எல்லாத்தையுமே உடைக்கிறாங்க. ஸோ அந்த தேங்காய்கள் உடைக்கப்படுற நிகழ்வு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய மாரியம்மன் கோயில் வாசலில் வச்சு மாரியம்மன் கோயிலுக்கு அந்த பூ பன்னீர் எல்லாமே தெளிச்சுட்டு ஸோ இப்போ தான் நம்மளுடைய அந்த போட்டிருந்த அந்த ஏணிப்படி வழியாக நம்மளுடைய கலசத்தை நோக்கி அர்ச்சகர்கள் போகிறாங்க. அவங்கள தொடர்ந்து நம்மளுடைய காப்பு கட்டின எல்லாருமே அவங்க பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிகழ்வு வந்து பார்க்கும்போது மலை லைட்டாக தூர ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு. அந்த ஒரு நேரத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே மேலே ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் கருடருக்காக அந்த மங்கள இசைகள் ஒரு பக்கம், நம்மளுடைய அர்ச்சகர்கள் பேசின அந்த புரோகித மந்திரங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்மளுடைய பக்தி மிகுந்த தாய்மார்களுடைய அந்த குலவ சொத்தம் மனமுருகி வேணுனதுக்கு ஏற்ற மாதிரி கருடர் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து புனித நீர் வந்து அந்த கலசத்தில் ஊற்றி நம்மளுடைய கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் மாரியம்மன் கோயிலுக்கு மேலே உள்ள கும்பம். இதுவே வந்து நம்மளுடைய ஐயனார் கோயிலுக்கு மேலே உள்ள கும்ப கலசத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம முதுவலசை நம்ம முத்து மாரியம்மன் கோவிலிருந்து புதுவலசையோட நகரத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அன்னதானம் வைக்கப்படுற இடம், அதுக்கப்புறம் நம்முடைய கோவில்கள் சுற்றி உள்ள இடங்கள் எல்லாமே பார்க்கும் போது ஒரு ஊராக கண்டிப்பாக நம்ம கண்களுக்கு ஒரு காட்சி அளிச்சுட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே காரணம் அந்த தாய் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருள் கற்குவேல் ஐயனார் அவங்களோட அருள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே இந்த இடத்துல கூடி முடிச்சுட்டு மேலே நம்மளுடைய ஒரு கும்பாபிஷேகம் ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சு உங்களுக்கு அந்த வீடியோவை கொடுத்துருக்கோம். இந்த நேரத்தில் நம்முடைய முத்துமாரியம்மனுக்கும் கற்குவேல் ஐயனாருக்கும் கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி 21 பரிவார தேவைகளுக்கு தேவதைகளுக்குமே இங்கே கும்பாபிஷேகம் பண்ணதை தான் இப்போ அந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கீங்க. இருளப்பர், பைரவர், லாடக்கார், வளர்ச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சின்ன சின்ன தெய்வங்கள் இந்த ஆலயத்தை சுற்றி
சுற்றியே இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்கிறது ஸ்ரீ கருக்குவேல் ஐயனார் பூரண புஷ்கொலையோடு அருள் பாலிச்சிட்டு இருக்கிற ஒரு இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். காண கண்கொடி வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய ஆலயத்துடைய அரசி ஸ்ரீ முத்துமாரியம்மன் பாரிகளுக்கு நடுவில் ரெண்டு பக்கமுமே ரொம்ப ஒரு அலங்காரம் பண்ணி ரெண்டு பாரிகளுக்கு நடுவில் நீண்ட ஜட போட்டு ஒரு அருளோட அருள் பாலிச்சிட்டு இருக்க ஒரு நிகழ்வை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தாயோட கண்ணை பார்த்து அவள் காலில் விழுந்தா போதும் வாழ்க்கையில் மேலும் மேலும் வியற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். வைர கிரீடம் அப்படின்னு சொன்னாலும் தோற்று போகும். அதுக்கு மேலே ஒரு கிரீடத்தை சாத்திட்டு இருக்கேன். ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற இந்த ஒரு நம்மளுடைய கும்பாபிஷேக திருவிழாவை தொடர்ந்து அன்னதான விழா ரொம்ப சிறப்பாகவே நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மக்கள் கலந்து கொண்டு அந்த முத்துமாரியம்மனுடைய அருள் பிரசாதத்தை வாங்கியிருந்தாங்க. புதுவலசை கிராமம் இந்த ஒரு திருவிழாவில் ரொம்ப அழகாக பொத்து இருந்துச்சு. பேசிகிட்டு இருக்கிறது கௌதம் குணசேகரன்.